வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய தெய்வங்களே, தன்னுடைய உயிரை சிவத்தை தனக்குள்ளாக காத்து ஒழுக்கத்தில் நிலைத்து எவ்வளவு சகோதரர்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க, எவ்வளவு சகோதரர்கள் சுயமான அந்த உங்களுக்குள்ளாக இருந்து சிவமே உங்களுக்கு உணர்த்தும் பல விஷயங்களை கீழே கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கே படிச்சு பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு பூரிப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல சகோதரர்கள் வந்து தன்னை உணர துவங்கி விட்டார்கள் அப்படிங்கிறதே ஒரு ஒரு இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நிறைய சகோதரர்களின் கமெண்ட்ஸ் மற்றும் அனுபவங்கள் மற்றும் கேள்விகள் எல்லாவற்றையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். 30 நாள் கிட்டத்தட்ட பிரம்மச்சரிய பயணத்துல கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 144 நாட்கள் முடிவதற்கு நிறைய நாட்கள் இருக்கு. ஸோ மன உறுதியோடு கடந்து வருவோம். நீண்ட நாட்கள் இருக்கு, நீண்ட நாட்கள் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை தயவு செய்து ஒவ்வொருவரும் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருந்து கடந்து வாருங்கள் சகோதரர்களே. நம்ம வந்து கார்த்திகை தீபத்தன்று மீட் பண்ணுவதற்கு உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றல் அதிகரித்து வரும்போது உண்மையிலேயே ஒரு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நம்ம அந்த வைப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். தவலிங்கேஸ்வரரோடு இணைந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவரையும், பிரம்மச்சரிய யோகிகள் அனைவரையும் நேரடியாக தரிசிப்பதற்காக நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ உறுதியாக வாங்க பிரம்மச்சரிய நாட்களில். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு படிதான் நம்ம வச்சு மேலே வந்துட்டு இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும். பெண்ணின் மீது ஆசைப்பட்ட ராவணன் ஆச்சுங்களா, எவ்வளவுதான் வலிமையானவரா இருந்தாலும் ராவணனுக்கு 10 தலை இருந்துச்சு ஆச்சுங்களா. ராவணனுக்கு 10 தலை, ஈசன் அமர்ந்திருந்த இமயமலையையே தூக்கிவிடும் அளவிற்கு வலிமை. அவர் நடந்து சென்று சிம்மாசனத்தில் அமரும் போது 9 கோள்களையும் படிக்கற்களாக மாற்றி ஒரு ஒரு கோள்கள் மேல, அதாவது சந்திரன், சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், வானத்துல சுத்திட்டு இருக்கிற எல்லா கோள்களையும் தன்னுடைய ஆட்சி பீடத்தின் படிக்கற்களா வச்சு அது மேல ஏறி நடந்து செல்லும் அளவுக்கு வலிமை. இவ்வளவு வலிமையும் பெற்றிருந்த ராவணர் கூட ஆச்சுங்களா, அடுத்தவரின் மனைவியின் மீது ஆசை கொண்டு கடத்திட்டு வந்து சிறையில் தான் வச்சிருந்தாரு. அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி உறவு கூட கொள்ளவில்லை, சிறையில் தான் வச்சிருந்தாரு. அந்த பெண்ணின் மனம் இசையும் போது உறவு கொள்ளலாம் என்பதற்காக சிறையில் வச்சிருந்ததுக்கே அவருடைய 10 தலைகளும் அறுத்து எறியப்பட்டது. யாரால்? ஈசனை மனதுள் இருத்தி கொண்டு உறுதியாக வந்த ராமராலும். 12 வருடங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து ராமரோடு துணை வந்த லக்ஷ்மணனராலும், அதே மாதிரியே பிரம்மச்சரிய கடவுளான அனுமாராலும், இவர்கள் அனைவருமே பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வந்து ராவணர் மற்றும் ஒட்டுமொத்த அவ்வளவு ஆஜானு பாகுவா இருக்கிற அந்த ராவணரின் தலைகள் கொய்தெறியப்பட்டுச்சு. உலகிலேயே மிகப்பெரிய ஆஜானு பாகுவான கும்பகர்ணன் உடல் சிதறடிக்கப்பட்டது. தேவர்களே அஞ்சு நடுங்குவாங்க. யாருக்கு? ராவணின் மகனான மேகநாதனுக்கு தேவர்கள் அஞ்சு நடுங்குவாங்க. அந்த தேவர்கள் அஞ்சு நடுங்கும் மேகநாதனையும் அழிக்கப்பட்டார் தன் தந்தையின் தவறான செயலுக்கு துணை போனதுனால. அன்பான சகோதரர்களே, நீங்கள் மொபைல் போனில் பார்க்கும் பெண்ணின் உருவம் அடுத்தவரின் மகள், அடுத்தவரின் மனைவி, அடுத்தவரின் உங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு பொருள் ஆச்சுங்களா, சொந்தமில்லாத ஒரு பெண். அந்த பெண்ணின் மீது நீங்கள் வசியப்பட்டு, நீங்கள் வலிந்து கொண்டு, நீங்கள் நாடகம் பார்த்து, சினிமா பார்த்து, பிற பெண்கள் மீது நீங்கள் செய்யும் போது ராவணனுக்கு நடந்த அந்த கேடு நமக்கு நடக்க துவங்கிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ராவணன் போன்ற வலிமை நம்மிடம் கிடையாது. அவருக்கே அந்த கதினா, நமக்கெல்லாம் எவ்வளவு கேவலத்தை கொண்டு வந்து சேர்த்திரும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அன்பான சகோதரர்களே. நான் வேக வேகமா படிச்சுட்டு வரேன் அனுபவங்களையும் கேள்வி பதில்களையும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எவ்வளவு அருமையான கருத்து பாருங்களேன். குருவே பிரம்மா, நல்லா கவுனி இந்த வார்த்தையை சகோதரர் எழுதியிருக்காரு. குருனா யாரு? நம்முடைய கரு கீழே விரயமாகாமல் கா மேல எழுந்து வந்து குருவாக ஆகனே துரிய மனோன்மணிய கருவானது குருவாக மாறின பின்னாடி இந்த குருவே பிரம்மா ஆச்சுங்களா. அதே மாதிரியே இந்த குருவே விஷ்ணு,
இந்த கரு குருவான இந்த குருவே மகேஸ்வரஹ, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரஹ, குரு சாத் சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்காங்க, உங்களுடைய உயிர் அணுவை, உங்களுடைய கருவை குருவாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆற்றல் மேலே வந்து குருவாக நீங்கள் பார்க்க துவங்கும் போது ஆக்னி துரிய மனோன்மணி சக்கரங்களில் விந்துஜெயம் பயிற்சிகள் செய்து மேல்நிலையில் கொண்டு வந்து வச்சு நீங்கள் மேலேயே பார்க்க துவங்கும் போது அதுதான் சிவன், அதுதான் விஷ்ணு, அதுதான் பிரம்மா, அவங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான். எங்கேயும் தேட வேண்டியதில்லை, உறுதியாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இப்ப சகோதரரின் அனுபவத்தை நான் படிச்சுட்டு வரேன். வாழ்க வளமுடன் பிரதர், ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே? இட் இஸ் மீ அகைன் பிரதர், ஹோப் யூ ஸ்டில் ரிமெம்பர் மீ பிரதர். This email is going to be very long, brother. The reason is writing this to encourage our brothers, other brothers who keep failing. Today my day is 1436 days in celibacy. நம் சகோதரர் கிட்டத்தட்ட 1500 நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்து மற்ற சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க இயலாது தவறிக்கொண்டிருப்பதினால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஊக்கம் அளிக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர் வந்து அனுப்பியிருக்காரு. அவருடைய அனுபவங்களையும் அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதையும் நான் காப்பி பேஸ்டா பண்ணியிருக்கேன். அவர் என்ன எழுதியிருக்காரு நான் இப்பதான் படிக்க போறேன். உங்களுக்காக நானும் உங்களோடு இணைந்து அவர் கருத்துக்களை படிக்கலாம். Honestly, cannot explain my experience just by words, brother. Those people with positive thoughts and vibes getting close to me, those with negative staying away from me by God's grace. அதனால சகோதரர் சொல்றாரு, என்னால் வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நல்ல மனிதர்கள், நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்கள், தூய உள்ளம் கொண்ட மனிதர்கள் என்னிடம் நெருங்கி வருகிறார்கள். நெகட்டிவான, பொருந்தாத, வாழ தகுதியில்லாத எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் என்னை விட்டு தானாக விலகி கொண்டு செல்கிறார்கள் இறைவனின் அருளால். ஐ எம் ஏபிள் டு மெடிடேட் லாங்கர் நவ். சகோதரர் கிட்டத்தட்ட 1500 நாள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டாரு. நீண்ட நேரம் தியானம் செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் பீப்புள் ட்ரீட்டிங் மீ வெரி ரெஸ்பெக்டிவ்லி அண்ட் அன்னோன் பீப்புள் ஆல்வேஸ் சீ மீ டாப் டு பாட்டம், தே குட் சென்ஸ் சம் பாசிட்டிவ் வைப்ஸ் விச் ஐ பிலீவ். என்னை பார்க்கிற புதிய மனிதர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சிறிது ஆச்சரியத்தோடு தான் பார்க்கிறார்கள். ஏன்னா அவர்களால் நான் பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருப்பதை சென்ஸ் செய்ய முடிகிறது. மரியாதையாக பார்க்கிறார்கள் புதிய மனிதர்கள் கூட. ஃபீலிங் பவர்ஃபுல் அண்ட் ஓன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் இன் மை மைண்ட், ஏபிள் டு கம்ப்ளீட் எ ஒர்க் வித் இன் அ டைம் ஃப்ரேம் கிவன், கெட்டிங் க்ளோசர் வித் மை மதர் நேச்சர், வைல்ட் அனிமல்ஸ் கெட்டிங் கனெக்டட், காகம் அண்ட் அதர் அனிமல்ஸ் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஹவுஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் ஃபார் ஃபுட், ஐ கிவ் இட் டேக்ஸ் ஃப்ரம் மை ஹேண்ட், ஈவன் லிசார்ட்ஸ் வில் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபுட் வைல் ஐ எம் ஈட்டிங். ஆல் திஸ் அன்பிலீவபிள் பிரதர். பிற உயிரினங்கள் நம்மை நோக்கி நெருங்கி வந்து நம்ம கிட்ட உரிமையோடு கேட்குது. யார்கிட்ட அவங்க கேட்பாங்க சொல்லுங்க? பிற உயிரினங்கள் சிவத்தில் ஒன்றி வாழுது. ஆச்சுங்களா, ஏன்னா ஐந்தறிவு ஜீவன்கள் எல்லாம் ஒரு சுனாமி வரும்போதோ ஏதாவது ஒரு தீய விஷயங்கள் நிகழும்போதோ முன்னாடியே அவங்க அறிவு கட்டி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது மாதிரி அவைகளுக்கு தெரியும் யார் தூய்மையானவர்கள், யார் வந்து உண்மையிலேயே உள்ளார்ந்த சிவத்தோடு காத்து ஒன்று இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற மனிதர்களிடம் தேடி வந்து நல்ல க்ளோஸை பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதான் கொல்லான் புலான் மறுப்பானை எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதே மாதிரி கொல்லான்னா யாரு? நம்ம கிட்ட இருக்கிற உயிரணுக்களை கொல்லாம இருக்கிறவன் தான். முதல் தன்னைத்தானே கொல்லாம இருக்கிறவன் தான். கொல்லான்னா யாரு? தன்னைத்தானே ஆற்றல் விரயம் செய்து கொன்று கொள்ளாமல் இருப்பவனை கொல்லானை, அடுத்தது புலால் மறுப்பான் புறநையர், பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பவனை கொன்றுதான் உணவு சாப்பிட முடியும். முதல்ல தன்னை கொல்லாதவனை, அடுத்தது பிற உயிர்களை கொல்லாதவனை, பிற உயிர்களை உணவாக உட்கொள்ளாதவனை எல்லா உயிர்களும் தொழும் அப்படிங்கிற மாதிரி சகோதரரின் அனுபவமும் அதே மாதிரியே வந்திருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்து ஃபீலிங் பவர்ஃபுல், வெரி பாசிட்டிவ் தாட்ஸ் ஒன்லி இன் மை மைண்ட். வாழ்க வளமுடன். ஐ கீப் டூயிங் விந்து ஜெயம் டெய்லி, நோ வெட் ட்ரீம்ஸ், ஈவன் காட் தி ஃபீலிங் வி குட் வேக் அப் பிஃபோர் தட் அண்ட் டூ விந்து ஜெயம் ஆர் வஜ்ரோலி முத்திரை. ஐ டோன்ட் ஃபால் சிக் ஃப்ரீக்வெண்ட்லி, ஈவன் ஐ ஃபால் சிக் கேன் ரிகவர் வெரி ஃபாஸ்ட். ஈவன் நவ் ஐ எம் ஃபாஸ்டிங் for RD month and opportunities are finding me now. I stopped running after something. God brought us to this world and knows even to when to give and what to give. My sins young dream came true, brother. We built our own temple inside our house.
ஐ எம் பிராக்டிசிங் ஒன் மீல் எ டே பிரதர். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எவ்வளவு அருமை, எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தமிழாக்கம் பண்ணிடுறேங்க. ஐ கீப் டூயிங் விந்துஜெயம் டெய்லி. விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். வெட் ட்ரீம்ஸே வருவதில்லை. ஈவன் வெட் ட்ரீம்ஸ் வருவது போன்ற ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னாலே அதிலிருந்து வெட் ட்ரீம்ஸ் வருவதற்கு முன்பாகவே தூக்கம் தெளிந்து விடுகிறது. தெளிந்து எழுந்து விந்துஜெயம் பயிற்சியை திரும்ப செய்து அல்லது வஜ்ரோலி முத்திரையை திரும்ப செய்து சகோதரர் வந்து தவம் கொஞ்ச நேரம் செய்யும்போது நார்மலைஸ் ஆயிடுது. அதனால அந்த அவேர்னஸ் வந்துருது ஆச்சுங்களா. ஸோ அந்த அவேர்னஸ் வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் சரிங்களா. எடுத்தோடனே எனக்கு சகோதரர் ஒரு அனுபவத்தை சொன்னோடனே எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு அப்படி சகோதரர் 4 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருக்காரு, 5 வருஷம் ஆக போகுது ஆச்சுங்களா. ஸோ அந்த நாட்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு அந்த அந்த சித்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இது வந்து காய சித்தி அப்படிங்கிறது, நம்முடைய காயம் நமக்கு சித்தியாகி வருவது சாதாரண விஷயம் இல்லை. வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நோய் நொடியும் அணுகுவதில்லை, அப்படியே வந்தாலும் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வெளியில வந்துடுறாரு. ஏன்னா நோய் நொடி வருதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு காய்ச்சல் ஒரு சளி ஏதாவது வருதுன்னா உடலில் நம்ம எப்பவுமே சாப்பிட்றோம். அந்த தேவையற்ற உணவுகள், தேவையற்ற குப்பை கூளங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் சில உடல் சில ப்ராசஸிங் செய்யுது. அது நமக்கு நோயை போல வெளிப்படுது. அந்த நோய் அப்படிங்கிறது நோய் அல்ல, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படும் செயலாக அதுவும் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுனால வெகு விரைவில் அது கிளென்ஸ் ஆயிரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர் ஆடி மாசம் முழுவதாக விரதம் இருந்ததா இருக்கிறாரு. அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் தன்னை தானாக தேடி வருகிறது. தான் எந்த வாய்ப்புகளையும் நோக்கி ஓடுவதில்லை. ஏனென்றால் இறைவனுக்கு தெரியும் தான் நமக்கு என்ன கொடுத்தா சரியா இருக்கும், என்ன வந்தா சரியா இருக்கும். அவனுக்கு தெரியும், அவன் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா சகோதரர் வாழ்வதா சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன். சகோதரர் சிறிய வயது சின்ன வயதிலிருந்து அவருக்கு இருந்த கனவான சொந்தமான வீடு கட்டுவதும், அவர் தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே போலதான் நம்முடைய கம்யூனிட்டிக்காகவே பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களுக்காகவே தவலிங்கேஸ்வரரே இங்க வந்திருக்காரு. பாருங்களேன், நம்ம தூய்மையான நிலையில் நம்ம வாழ்க்கை செல்ல செல்ல இறைவன் தேடி வந்துடுறார். சகோதரரின் வீட்டுக்குள்ளேயே கோயில் வந்திருக்குதுங்கிறார். எப்பேற்பட்ட விஷயம். இந்த மாதிரிதான் ஒரு ஒரு சகோதரர்களும் அந்தந்த இடத்தில் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு பவர் ஹவுஸை போல, ஆன்மீக பவர் ஹவுஸை போல மாறிடுவாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். டியர் பிரதர்ஸ், கீப் டூயிங் டெய்லி இஸ் டே ஒன் ஃபார் அஸ். டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ கீப் கோயிங். அஸ் அவர் பிரகாஷ் பிரதர் செட், நீங்க சிவனையே காக்கும் போது சிவன் உங்களை காப்பார். ஆனந்தத்தில் அண்டத்தில் சிவமாக இருப்பவன், இந்த பிண்டத்தில் உயிராக இருப்பவன், நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருப்பவன். வி ஹாவ் சிவன் வித் அஸ், ஹி ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஆல்வேஸ். தோஸ் பிரதர்ஸ் ஹூ ஃபெயில் டு கெட் அ ஜாப், பிளீஸ் கீப் ட்ரைங். வென் தி டே கம்ஸ் காட் கிவ்ஸ் அஸ், கீப் ட்ரைங். ப்ரெஷர் மேக்ஸ் எ டயமண்ட்ஸ், ஒன் டே அவர் லைஃப் வில் ஸ்டார்ட் ஷைனிங் பிரைட் அண்ட் லைக் அ டயமண்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் பிரகாஷ் பிரதர். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, என்னுடைய சப்போர்ட் ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கும் ஈஷன் கிராப் பண்ணிக்கிறார் ஆச்சுங்களா. நம்ம எல்லாருக்குமே சொல்றோம், பொதுவாக எல்லாருக்குமே சொல்றோம், ஆனா அதுல ஒரு சில சூரியன் எல்லா பக்கம் உதிச்சு வந்தாலும் அதுல ஒரு சில செடிகளும் தான், ஒரு சில விதைகள் தான் மரமாகி அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி கொண்டு மரமாக வளருது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஜெம்ஸ். இது போன்ற சகோதரர்கள் சொன்ன அனுபவங்கள் சித்தர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளுக்கு இணையானவை. நம்ம இதற்காகவே நம்ம பிரம்மச்சரிய சகோதரர்கள் இது போல நிறைய கருத்துக்கள் வருது. இதை எல்லாவற்றையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணணும், இதை எல்லாவற்றையுமே முறைப்படுத்தணும். இதுக்காகவே நம்ம வந்து செலிபசி கம்யூனிட்டியை விரைவில் துவங்க போறோம். அது நான் எனக்கு வந்து எதுவுமே வீணாகிவிடக்கூடாது, பலருக்கும் போய் சேரணும். பலரும் வந்து உங்களுடைய சுய கருத்துக்கள், இன்னும் பலரும் ரிசர்ச், எவ்வளவு சகோதரர்கள் ரிசர்ச் பண்ணி எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க, மெயில் போடுறாங்க. அந்த ஞானம், அந்த காலத்துல ஓலைச்சுவடியில ஞானத்தை எழுதி வச்சது இன்னைக்கு சித்தர் பாடல்கள் இருக்கிற மாதிரி, இப்ப சகோதரர்கள் சொல்லும் ஞானமான பல விஷயங்கள் அது வந்து அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டிகள். அதனால நம்ம சகோதரர்கள் வந்து இனி வரும் காலம் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் யுகமா மாறிட்டு வருது. நாம் ஏற்கனவே வந்து கம்யூனிட்டிக்காக பல்வேறு முயற்சிகளை நான் எடுத்துட்டு இருக்கேன். சகோதரர்கள் வந்து செலிபசி கம்யூனிட்டியை துவங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. ஸோ உங்களை பல சகோதரர்களின் ஆதரவு தான் நம்ம வந்து ஒரு புது ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். முயற்சி பண்ணுவோம், அது எவ்வளவு தூரம் இறைவன் பாதத்தில் வச்சு நான் அதற்கான ஸ்டெப்ஸை எடுக்கலாம் அப்படின்னு உள்ளார்ந்த ஒரு உணர்த்துதல் வந்துட்டு இருக்கு. நான் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க போறேன். சகோதரர்கள் உங்களுடைய கருத்துக்களை அது தொடர்பாக கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்ப்போம் இறைவன் எப்படி எடுத்துட்டு போறாருன்ட்டு.
வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி சகோதரர். பலரும் வந்து கீழே சகோதரர்கள் 1000 நாள் எல்லாம் கடந்திருந்தா 2000 நாள் எல்லாம் கடந்த கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருப்பாங்க, உங்க அனுபவம் சொல்லுங்க அனுபவம் சொல்லுங்க. ஸோ அது போல சகோதரரிடம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்களாட்டிருக்கு, கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. ஏன்னா அந்த ஆர்வம் தான், அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கிறதுனால சகோதரர் இதை எனக்கு மெயில் அனுப்பியிருக்காரு, நான் அதை உங்களுக்கு படிச்சும் காட்டிட்டேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். நம் சகோதரர் ஒருவேளை உணவோடு எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஒருவேளை உணவு என்பது மிக மிக சிறப்பு. அதிகபட்ச ஒரு வேளை உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழங்கள் அதோடு நிறுத்தி கொள்ள ரொம்ப சிறப்பு. ரெண்டு வேளை உணவுக்கு மேல போயிட வேண்டாம். இரவு உணவு கட்டாயம் தவிர்த்துருங்க. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல நம்ம அணை கட்ட போறோம், தண்ணி திறந்துட வேண்டாம், பிரம்மசரீரத்தில் நிலைக்க போறோம், எனர்ஜி அதிகமா நம்ம உற்பத்தி செஞ்சு செஞ்சு நைட்ஃபாலுக்கு வழிவகுக்க வேண்டாம். இரவு உணவை சூரியன் மறைந்த பிறகு எதுவும் சாப்பிடாம இருங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. அடுத்த கேள்வி பதிலையும் பார்த்தரலாம். சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு, என் உடலை என்னால் சுமக்க முடியவில்லை, யாருக்கும் எந்த யூஸும் இல்லாமல் ஒரு நடைப்பிணம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரதர். பேக் சைடு ஓவர் வெயிட், தை ஓவர் வெயிட், உட்கார்ந்தால் எந்திரிக்க முடியவில்லை, ஓட முடியவில்லை, நடக்க சிரமமாக உள்ளது, சோம்பேறித்தனமாக உள்ளது, ஆக்டிவா இல்லை, உடம்பை குறைக்க என்ன செய்ய பிரதர், பசிக்கிறது முழுதும், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் இந்த சக்கரங்கள் தான் ஆக்டிவாக உள்ளது, ஃபுட் அண்ட் செக்ஸ் அதற்கு மேல் போக முடியவில்லை பிரதர், நம்ம நான் நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாட் பர்பஸ் காட் வில் லிவ் ஃபார் மீ, ஐ டோன்ட் நோ. நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை, என்ன செய்வது பிடிக்கவில்லை. மை ஏஜ் 50, நான் ஒரு நடைப்பிணம் பிணமாக விரும்புகிறேன். ஆன்சர் பர்சனலி பிரதர் பிளீஸ். நோ நேம் இன் அவர் இன் யுவர் வீடியோ, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்னுடைய என்னை இந்த வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கை நரகமாக உள்ளது, இதற்காக ஓடுவது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எல்லோரும் வாழ்க வளமுடன். எதற்காக ஓடுறோம்னு தெரியாமதான் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. உரிச்சு 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 பார்த்தா அந்த வெங்காயத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. எல்லாரும் அந்த சின்ன பையன் கதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறு வயது பையன் தன்னுடைய சேர்ல காலாட்டிட்டு படுத்திருக்கும் போது ஒரு முதியவர் வந்து சொல்றாரு, என்னடா நீ இந்த வயசுல காலாட்டிட்டு போந்திருக்கிற, நீ வேலைக்கு போ, நல்லா படி, அப்பதான் நீ முன்னேற முடியும் போது. அந்த பையன் சொல்றாப்லையாம்மா, நான் படிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா, தாத்தா நீ படிச்சா நல்ல வேலைக்கு போலாம். சரி நான் நல்ல வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன், நல்ல வேலைக்கு போனீங்கன்னா உனக்கு நல்ல அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க, நீ திருமணம் செஞ்சுக்கலாம். நான் திருமணம் செஞ்சா என்ன பண்ண போறேன், திருமணம் செஞ்சீங்கன்னா உன்னை போலவே அழகா நல்ல நல்ல குழந்தைகள் கிடைக்கும், நல்ல நல்ல குழந்தைகள் கிடைச்சு நான் என்ன பண்ண போறேன், நல்ல நல்ல குழந்தைகள் கிடைச்சுன்னா அவங்க எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆனாங்கன்னா அவங்க வந்து உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார்கள், உனக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு அந்த முதியவர் அந்த பையனை பார்த்து சொல்லையில, இப்ப அதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கையில தான் நான் காலாட்டி படுத்திருக்கிறேன், நான் எதுக்கு கடைசியில 50 வயசு வரைக்கும் போயிட்டு அந்த வாழ்க்கையை அடையணும், இப்பவே அந்த இன்பமும் நிம்மதியும் என்கிட்ட இருக்கும்போது எல்லா உடலும் உழன்று கடைசியில் நான் ஏன் போய் அடையணும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை எதுக்காக ஓடுறன்னே தெரியாம நிம்மதியும் அமைதியும் வேண்டுங்கிறதுக்காக போய் போய் சிக்கிக்கிறோம். ஆச்சுங்களா சகோதரரே, நீங்க 50 வயசு ஆயிருக்கு, முடியல முடியல முடியல, இந்த சூழல் வந்துரும், நடைப்பிணம் போன்ற வாழ்க்கை வந்துரும். நான் வந்து ஏற்கனவே சென்னையில் நான் வந்து சொந்தமாக தொழில் துவங்கிய சமயத்தில் நான் வந்து எப்பவுமே தேவையில்லாம செலவுகள் செய்யறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டேன். பெரும்பாலும் நான் உணவு சாப்பிட்றது அப்படின்னா ஒன்று நானே குக் பண்ணிக்குவேன், இல்லைன்னா ரோடு ஓரத்தில் அந்த இட்லி தோசை போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா. அதிகாலையில் சென்னைகள் நகரங்கள் எல்லாம் இருக்கும், அங்கே வந்து ஒரு கொஞ்சம் தரமாக பண்ணி கொடுக்குற இடத்துல போய் கையேந்தி பவனில் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி வாங்கி சாப்பிட்ற சமயத்தில் ஒரு வயதான ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அவர் 50 வயசுக்கு மேலே இருக்கும், பூன் உளுந்து இந்த பக்கம் சலம் ஒழுகிட்டு மூஞ்சியெல்லாம் சுருங்கி தலையை நிமித்தி கூட பார்க்க முடியாத அளவுல அப்படி ஒரு அருவறுப்பு, நம்ம பார்க்கவே முடியல அவரு, அப்படி ஒரு அருவறுப்பு. அவரு மனநிலை சரியா இல்லை, புலம்பிட்டு இருக்காரு. அது அப்படி எப்படி முன்னாட்டி அப்படி பண்ணிட்டா, அது இப்படி ஆயிடுச்சு, என்னை குழந்தை என்னை இப்படி ஏமாத்திடுச்சு, முதுகுல குத்திட்டா, வயிற்றுல குத்திட்டு, எப்படி ஒரு புலம்பல். நான் அங்க சாப்பிட்டு இருக்கிற சமயம், ஏன்னா கீழ்மட்ட மக்கள் பெரும்பாலும் அந்த மாதிரி இடங்களுக்கு தானே வருவாங்க, அப்ப அவங்க சாப்பிட்றதுப்ப அவங்க அவர் புலம்புறதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் இறைவன் கிட்ட நான் வேண்டிக்கிட்ட ஒரே விஷயம், இறைவா எந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துறாதே, ஐயோ சாமி வாழ தெரியாமல் வாழ்ந்து விட்டு அடுத்தவர்களை நம்பி நம்பி வாழ்ந்து விட்டு கடைசியில இப்படி போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி கொண்டுட்டு இருக்கிற வாழ்க்கை வேண்டாம் அப்பனு. எந்த ஒரு உயிரினமாவது, காடுகளில் வாழும் எந்த ஒரு உயிரினமாவது, வயதாகி இப்படி ஒரு மனிதனை போல ஒரு கேவலமா அப்படியே குழம்பி பைத்தியமாக இறக்குறத நம்ம பார்த்திருப்போமா. ஏதாவது ஒரு உயிரினம் இறந்த உயிரினத்தை கூட பாக்குறது அரிது காடுகளுக்குள்ள, அது எங்கேயாவது போய் எப்படியோ மறைஞ்சிருது. பெரும்பாலான உயிரினங்கள் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்போ ஆனா மனிதன் வந்து
பாருங்க எவ்வளவு கேவலமா போயிடுறாங்க. ஏன்னா இன்பத்துக்கு அடிமையாயாச்சு, இன்பத்து பின்னாடி போயாச்சு, சகோதர சொன்ன மாதிரி மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்குள்ளேயே சிக்கியாச்சு. இதுல இருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? நீங்க முதல்ல அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துருங்க, அந்த இடத்துலயே இருக்காதீங்க. நீங்க கடைசி காலத்துல ஒரு ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க, எப்படி சாக போறோம் ஆனா வாழும் போதே சாவதற்கு தயாராகுங்கள், போய்விடுங்கள், திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு போய்விடுங்கள், மொபைல் கேட்ஜெட்ஸ் எல்லாம் பயன்படுத்தாத ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வெளியேறி விடுங்கள். அங்கேயே இருந்தீங்கன்னா அருணகிரிநாதர் கூட அங்கேயே இருந்திருந்தாருன்னா ஒரு சித்தராயிருக்க முடியாது. இடமாற்றம் பண்ணுங்கள், அதனாலதான் வாஸ்டாது இதுன்னு எவ்வளவு வந்திருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து முதல்ல வெளியில வாங்க, பிரத்திய ஆகாரம் மாத்துங்க, தாரணையை மாத்துங்க. முதல்ல வந்து பிரம்மச்சரியம்ங்கிறது உச்சகட்டம், எனர்ஜி வேணும், வில் பவர் வேணும், இல்லைன்னா மனசு உழப்பி உழப்பி சிக்க வச்சுட்டுரும். உறுதியாக நான் சொல்றேன் சகோதரனே, நீங்க இருப்பிடத்தை மாத்திட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு அருகிலோ வேற பக்கம் மாறிடுங்க. கட்டாயமாக திருவண்ணாமலை போன்ற இடங்களுக்கு உங்களால் போக முடிஞ்சா போயிட்டு வாங்க, போய் அங்கேயே 10 நாள் தங்க முடிஞ்சா தங்கிட்டு வாங்க, வேற வழியே இல்லை. என்னதான் அறிவுரை கேட்டாலும் மாறவே மாறாது ஆச்சுங்களா? ஏன்னா உங்க பேச்சை நீங்களே கேட்கல, உங்க பேச்சை நீங்களே கேட்காத போது நான் வெளியிலிருந்து ஒரு சாதாரண மனிதன் சொல்றதை நீங்க எப்படி கேட்பீங்க? இறைவனிடம் அர்ப்பணித்து விடுங்கள், வேற வழி இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், 27 நாள். அண்ணா, என் கடவுள் ஆஞ்சநேயர் ராமரை வணங்குவதைப் போல கனவு கண்டேன். அந்த அமைதியான ஒரு தெய்வீக உணர்வை அந்த கனவிலும் என்னால் உணர முடிந்தது. அந்த உணர்வை நான் எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை. அதற்கு அர்த்தம் என்ன? அதை நான் இப்ப நினைத்தாலும் என்னால் உணர முடிகிறது. தயவு செய்து இதற்கு அர்த்தம் தெரிவியுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்கள் உடலும் மனமும் சமநிலையில் இருக்கும் போது, உங்களுடைய உயிராற்றல் முறையாக மேலை துவாரங்களுக்கு அருகில் இருக்கும் போது, உங்களுடைய மூளையிலிருந்து கசிந்தெழும் எண்ணங்கள் உறக்க நிலையில் இருக்கும் போது அமைதியான சூழலை உருவாக்கும். நீங்க தூய்மையான மனிதராக இருக்கிறதுனால ஒன்னு கழிவுகள் வெளியேறும், இல்லைன்னா தூய்மையான விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது போல ஒரு பாசிட்டிவான கனவா வந்திருக்குது அப்படிங்கும் போது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எப்படி வந்து ஒரு ஹனுமார் வந்து ஒரு ராமரை எப்படி பக்தியோடு வணங்குவாரோ அதே போலவே ராமர் வந்து எப்படி ஒரு பக்தியோடு ராமே ராம ஈஸ்வரனாக நம்முடைய ராமேஸ்வரம் கோயிலில் எழுந்தருளியுள்ள ஈசனை வணங்கினாரோ அதே மாதிரியே நீங்களும் மனதளவில் இறைவனை வணங்குங்கள், அந்த அமைதியை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் நமக்காக செய்த புண்ணியங்களின் பலனாக இது போல சில விஷயங்களும் வருது. இதையெல்லாம் பயன்படுத்தி படிக்கட்டுகளாக மாற்றி உங்கள் ஆன்மீக பாதையை மேலும் வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, யார் பெரியவன் யார் சிறியவன்? சகோதரர் பெயர் வந்து பரத்ங்கிற சகோதரர் கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காரு. அவருடைய கருத்து மிக சிறப்பா இருந்ததுனால நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். யார் பெரியவன் யார் சிறியவன்? இறைவன் கொடுத்த ஆற்றலை தினமும் சிற்றின்பத்திற்கு விரயம் செய்து சிறிய ஆற்றலை உடையவன் சிறியவன். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு பாரு. இறைவன் கொடுத்த ஆற்றலை தினமும் சிற்றின்பத்திற்காக விரயம் செய்து கொஞ்சோண்டு ஆற்றலை வைத்திருப்பவன் சிறியவன். இறைவன் கொடுத்த ஆற்றலை தினமும் பேரின்பத்தில் பெருக செய்து ஆகினை மற்றும் துரியத்தில் நிலைநிறுத்தி தம்முள் வைத்துக் கொள்ளும் ஒருபவன் பெரியவன். வாழ்க வளமுடன். எவ்வளவு அருமையா யோசிக்கிறாங்க பாருங்களேன். நான் இதனால சொன்னேன், கம்யூனிட்டி மாதிரி வேணும், நம்ம ஒன்று உருவாக்குவோம். அதுல பல சகோதரர்களின் கருத்துக்கள் இருக்கும்போது பலருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். இப்ப எவ்வளவு கிட்டத்தட்ட 5 வருடங்களா எவ்வளவு டேட்டா பேங்க்ஸ் நான் வந்து படிச்சு உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதை எல்லாமே ஒரு இப்ப தற்காலத்தில் இருக்கிற AI டெக்னாலஜி மூலமாகவும் ஒரு கம்யூனிட்டியை நாம் உருவாக்கி அதை உலகில் உள்ள எல்லா மொழிகளிலுமே மாற்றி அதை உலகம் முழுவதும் உள்ள பலரும் பார்த்து பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காக நம்ம முயற்சி பண்ண வேண்டும் சகோதரர்களே. நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இறைவன் பாதத்தில் வச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு விருப்பம், உங்களுடைய விருப்பங்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏனென்றால் ஊர் ஊடி இழுக்க வேண்டிய தேர், இவ்வளவு அருமையான கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கும் போய் சேர வேண்டும். அன்பான சகோதரர்களே, எவ்வளவு அருமை பாருங்களேன். இறைவன் கொடுத்த ஆற்றலை சிற்றின்பத்துல வீணாக்கி சிறியவனா போகணுமா? அதே இறைவன் நமக்குள் உற்பத்தியாகும் அந்த ஈசனை மேலை துவாரங்களுக்கு கொண்டு வந்து பெரிய அவனாக இருக்க வேண்டுமா அப்படிங்கறது நம்ம தான் முடிவு பண்ணணும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் லிங்கேஷ், கீழே கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்க பெயர் படிச்சு நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்தடுத்த நாள் நீங்க கமெண்ட்ஸ் போடும்போது மற்ற சகோதரர்கள் அதை உன்னிப்பாக கவனிப்பார்கள். அதற்காகத்தான் எனக்கு அண்ணா ரொம்ப அரிஜஸ்ட் வருது. அண்ணா, 2 நாள் உங்க வீடியோஸ் பார்க்கல, இன்னைக்கு தோத்துட்டேன், லீக் பண்ணிட்டேன். நான் திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ணா. இந்த லாஸ்ட் அர்ஜஸ்ட் மூமெண்டா இருக்கும் அண்ணா. வாழ்க வளமுடன். 2 நாளா நீங்க வீடியோ பார்க்கல, நான் 2 நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ ரெடி பண்ணி பண்ணி போடுறேன். நீங்க அந்த 2 நாள் ஏன் பார்க்காம விட்டீங்க? நீங்க உங்க மேல அக்கறை செலுத்தணும்ல. நான் பேசுறது போர் அடிக்கதான் செய்யும், நீங்க பார்த்துதான் ஆகணும் சரிங்களா? இந்த 144 நாள்
நீங்க கட்டாயம் பார்த்து தான் ஆகணும். உங்களுடைய தலையெழுத்து அதுதான் நீங்க பார்க்கணும். பார்த்து பிடிச்சது பிடிக்கலைங்கிற விஷயமெல்லாம் இங்க கிடையாது, நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நீங்க உங்களுடைய சிந்தனையை இதற்குள்ளாக ஒருங்கிணைச்சிட்டு வரீங்க. இந்த நிலையை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரும்போது மனசுக்கு கொஞ்சம் இன்பமும் கொடுக்கும், துன்பமும் கொடுக்கும். நம்ம வீடியோ அப்படிதான் இருக்கும், ஒரு நாளைக்கு இடம் இன்பமா இருக்கும், சிரிப்பு வரும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு இடம் துன்பமா இருக்கும், ஐயோ போர் அடிக்குது எத்தனை நேரம் இதுவே கேட்கறது அப்படின்னு இருக்கும். இல்லைன்னு நான் சொல்லல, அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்க கேட்கணும் டெய்லி வந்து. அப்போ இன்ப துன்ப சமயங்களிலும் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அரிசஸ் எல்லாம் வரும்போது நீங்க தவிர்த்துட்டு போக முடியும். நீங்க இன்பமா இருக்குதுன்ட்டு ரெண்டு நாள் கேட்பீங்க, இன்பம் இல்லாம இருக்குதுன்ட்டு ரெண்டு நாள் பார்க்காம விட்டீங்கன்னா மூணாவது நாள் ஆற்றல் விரயத்தில் போயிடும். சரிங்களா? வாழ்க வளமுடன். உறுதியாக நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து இந்த 144 நாள் பார்த்துட்டு வாங்க. அதுவும் முழுசு முழுசா பாருங்க, முழுசு முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம 40 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ போட்டா ஆவரேஜா 10 நிமிஷம் தான் பாக்குறாங்க சகோதரர்கள். 10 நிமிஷம் தான் பாக்குறாங்க. நம்ம 30-40 நிமிஷம் போட்டாலும் 10 நிமிஷம் தான் பாக்குறாங்க. அப்ப நீங்க முழுசா பாத்தீங்கன்னா தான் நம்ம சேனல் இன்னமும் புதிய சகோதரர்களிடம் போய் காட்டப்படும். புதிய சகோதரர்களிடம் போய் காட்டப்பட்டாதான பல சகோதரர்கள் பயனடைவாங்க. பல சகோதரர்கள் பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை முழுமையா பார்க்க சொல்றேன். பல சகோதரர்கள் பயனடையும் போது நம்ம கம்யூனிட்டி வலிமை அடைய உள்ள இன்னும் நிறைய சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் இணையும் போது நம்மளுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சேர்ந்து நம்ம ஊக்கப்படுத்த உள்ள இன்னும் நம்ம வலிமையோடு போக முடியுமில்ல சகோதரரை, முழுமையா பாருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க அடிபட்டாச்சு, மறுபடியும் ஆற்றல் விரயம் பண்ணிட்டீங்க, பரவாயில்லை. நீங்க ஆற்றல் விரயம் பண்றது தவறுங்கிற விஷயமாச்சு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கல சகோதரரை. மீண்டும் எழுந்து வாங்க, ஸ்டேஜ் 2 போட்டு ஆரம்பிச்சிருங்க. உறுதியா வாங்க, உங்க கூடவே வரணும், உங்க கூடவே வரணும்னு தான் நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். உறுதியா வாங்க. வாழ்க வளமுடன். ஹாய் அண்ணா, டுடே 44 நாள் வந்துட்டேன் டூயிங் விந்து ஜெயம் பயிற்சி 3 times a day. Each time inhaling 3 times due to high energy. I haven't done Gandha Davam so much in practice. I usually mix Pranava Davam and Vipassana Davam and concentrate on Agna Sahasrara. After some time, I get much pleasure in the head due to which even my head sometimes goes backwards and pull backwards. And after this pleasure, I enter into Brahmam, no thought state. I want to practice Vasya Prayogam. Is there any restrictions? Because I haven't done Gandha Davam that much. I have planned to rewatch Gandha Davam and combine Vasya program, Pranava Davam, Prana Davam and Vindu Jayam. My order is Vindu Jayam, Prana Davam, Gandha Davam and finally Vasya program, Vasya Prayogam. Do I have to chant this mantra inside on all 48 points? As we do in Muthrai Paithal, kindly suggest me anna. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, உங்களுடைய பயிற்சி தொடர்பான கேள்வி பதில் நான் இதில் படிச்சிட்டேன். சகோதரரே, நீங்கள் பயிற்சிகளை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆகுனை துரிய சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு அதில் ஒரு இன்பமான பேரானந்த உணர்வு கிடைக்குது அப்படிங்கும் போதே நீங்கள் சரியான பாதையில் வந்துட்டீங்க, கரெக்டான பாதையில் வந்துட்டீங்க. விந்துஜயம் பயிற்சி பண்ணுறீங்க, தவ முறைகளை செய்கிறீங்க, மேலை துவாரங்களில் கவனிக்கிறீங்க, இது போல பிராணதவமும் அடுத்ததாக விபாசனா போன்ற தவங்களையும் உங்கள் சுவாசம் மற்றும் உடல் உணர்வுகள் அதுக்கடுத்தது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மேலை துவாரங்களுக்குள்ள வந்து தவமாற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆச்சுங்களா. அடுத்ததாக வசிய பிரயோகம். வசிய பிரயோகம் வந்து நீங்க ஒரு 48 முறை சொல்லலாம், 108 முறையும் சொல்லலாம். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சகோதரர் கிட்டத்தட்ட 44 நாட்கள் வந்திருக்கீங்க, முறைப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஸோ இதுல எந்த விஷயத்தையும் நீங்க விட்டுறக்கூடாது சரிங்களா. நீங்க வந்து மேலை துவாரங்கள்ல ஒரு இன்பமான பேரானந்த உணர்வு கிடைக்கும் போதே அமிர்த தவத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா பாருங்க. அமிர்த தவத்துக்கு சேஞ்ச் பண்ணி நீங்க உங்களுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்முடைய சிவவாக்கியர் அதை சொல்லுவாரு. அதாவது வந்து உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியிலே கபாலமேற்ற வள்ளிரே விருத்தரும் பாவரா பாலராவார் மேனியும் சிவந்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு பாட்டு. அடுத்ததாக இதேதான் நாலு நாளி உம்முளே நாடியே இருப்பிறேல் விருத்தரும் பாலராவார். நாலு நாளிகன்னா ஒரு 2 மணி நேரம் உங்களுக்குள்ளேயே நிலைச்சு தவம் மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அமிர்த தவம் நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அது சாத்தியமாகும் சரிங்களா. உங்களுக்குள்ளேயே இருத்தி நாலு நாளி உம்முளே நிலைச்சு வாழ முடியும். சோ அதை முயற்சி பண்ணுங்க. நீங்க வந்து அமிர்த தவத்தையும் செய்ய முடியுமா பாருங்க. ஒருவேளை உங்கள் பொருளாதார இது உயரணும், நீங்க வெளி உலக சம்பத்துக்களை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா வசிய பிரயோகத்தை நீங்க 48 முறையோ 108 முறையோ வாரம் ஒரு முறையோ தினமோ உங்கள் விருப்பத்திற்கு தகுந்தாற் போல சொல்லுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன்.
அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, ஹவு டு ஜாயின் செலிபசி யோகா ட்ரைனிங் ஆல்ரெடி இன் ஹீலர்ஸ் மோட்னு ஓடுருக்காரு. அன்பான சகோதரரை, ஹீலர்ஸ் மோட் பயிற்சி அதுதான் செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு மாற்றப்பட்டச்சு. மாடர்ன் செலிபசி, யோகிக் செலிபசி, கிளாசிக் செலிபசி எல்லாம் இனி கிடையாது. ஒன்லி ஹீலர்ஸ் மோட் தான். அந்த ஹீலர்ஸ் மோட் தான் கிளாஸ் செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு நம்ம மாத்திட்டோம். நம்முடைய செலிபசி கம்யூனிட்டியில ஒரே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான், ஒரே ஒரு கட்டணம் தான். அந்த ஒரு கட்டணத்துல நீங்க உள்ள வந்தீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் ஆக நீங்க எப்போதுமே நம்முடைய சேனலும் நம்முடைய பயிற்சிகளும் வகுப்புகளும் இருக்கும் காலம் வரை ஆல்ரெடி 5 வருடமா போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் இறைவன் அருள் கொடுக்குறாரோ அவ்வளவு காலம் அது நடக்கும், சரிங்களா? ஒரே பயிற்சி தான். ஏன்னா நான் வந்து இப்போ யோகிக்ல நீங்க இருக்கீங்க, மாடர்ன்ல இருக்கீங்க, கிளாசிக்ல இருக்கீங்கன்றா நான் ப்ரோக்ராம்ஸ் அப்டேட் எல்லாம் பண்ணும்போது அது ஹீலர்ஸ் மோடுக்கு பின்னாடி தான் அப்டேட் பண்ண முடியுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்டேஜஸ் வருது இல்லைங்களா? அப்போ 30வது ஸ்டேஜுக்கு மேலே நம்ம போட முடியுது. இடையில இடையில போடும்போது அது கடைசியில ஆட் பண்ணும்போது இருப்பவர்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஒரே ப்ரோக்ராம் நம்ம மாத்திட்டோம். நீங்க ஹீலர்ஸ் மோடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதுக்குமே மாற வேண்டியதில்லை, அப்படியே இருங்க. புதுசாக கட்டணம் கட்டணம் எல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்து சகோதரர் ஒரு பாடல் மற்றும் அதற்கான விளக்கத்தை கேட்டிருக்காரு. ஓடி 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 உட்கலந்த சோதியை பாடல், ஐ நீட் எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் ஆன் திஸ் பாடல் ஸ்பிரிச்சுவல் லிரிக்ஸ். ஐ கேன் அரைவ் அட் எ கன்க்ளூஷன், மோர் இன்ஃபர்மேஷன் ரிவீல் பை இட் செல்ஃப். வாழ்க வளமுடன் சகோதரர் வந்து இந்த பாடலை பத்தி விளக்கம் கேட்டிருக்காரு, நான் அதை வந்து முழுசா படிக்கிறேன். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 போன வாடி வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. வாழ்க வளமுடன். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையான விஷயம் பாத்தீங்கன்னா, ஓடி 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 உட்கலந்த சோதி எல்லாம் உள்ள ஈசன் நாம் சாப்பிடும் உணவு, உணவு மட்டும் ஆற்றல் கொடுக்காது, காற்று பஞ்சபூதங்கள் மூலமாக நாம் உள்வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் பையுக்குள்ள நம்ம ஒரு பிளாஸ்டிக் பையை கையில் சுத்திட்டீங்கன்னு வைங்களேன், கை கொஞ்ச நேரம் ஆகும்போது வெளியிருக்கும் காற்று கைக்குள்ள போகாததுனால விரைச்சு போய் இந்த கையே ஒரு மாதிரி ஆயிரும், பார்த்துருக்கீங்களா? அப்ப நல்லா கவனிங்க, இந்த கையுமே சுவாசிச்சுட்டு இருக்குது. இந்த கையுடைய சுவாசத்தையே நம்ம நிறுத்து, கையுக்கு பிளாஸ்டிக் பை போட்டு அடைச்சாலே இந்த கை சுவாசிக்கிறது நின்றுது. யோசிச்சு பாருங்க, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே சுவாசிக்கவும் செய்யுதுதான். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களுமே பஞ்சபூதங்களையும் உள்வாங்கி கொண்டுதான் இருக்குது. அப்போ பஞ்சபூதங்கள் வழியாக எல்லாம் வல்ல இறை ஆற்றல் நமக்குள்ளாக நுழைஞ்சு அது நமக்குள்ள உள்ள கலந்துருது. அந்த கலந்து என்னவா மாறுது? இறுதியாக நம்முடைய உயிரணுக்களாக மாறுது. அதுதான் ஓடி ஓடி எல்லா ஆற்றலும் ஓடி 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 உட்கலந்து அந்த சோதிய ஆச்சுங்களா நமக்குள்ள தேடாம நாடி 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 வெளியில நாடி நாடி வெளியில நாடி 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 நாட்கள் போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி வெளி உலகத்துல போய் போய் தேடிட்டே இருக்கிறதுனால நாட்கள் கடந்து போய் இறைவன் கிட்ட நான் வேண்டுனே, இறைவன் கிட்ட நான் வணங்குனே, அது பண்ணே இது பண்ணே, அந்த கோயிலுக்கு போனே இந்த கோயிலுக்கு போனே, அந்த மதத்துக்கு மாறினே இந்த மதத்துக்கு மாறினே, அங்க 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 கூழுதுனாங்க, இங்க அப்பம் கொடுத்தாங்க, அங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க, எல்லாம் வெளி உலகத்துல ஓடி போய் நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் இறந்த கோடியே. இந்த மாதிரி போய் போய் வாழ்க்கையை இழந்த மனிதர்கள் கோடான கோடி மக்கள், அது கோடான கோடி மக்கள் இப்பவும் அப்படித்தான், எப்பவும் அப்படித்தான். அசிங்களா எத்தனை கோடி மக்கள், 8 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா 8 கோடி மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஒரு வருஷத்துல 1 கோடி குழந்தை பிறக்குதுன்னா 1 கோடி பேர் இறக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துல எத்தனை கோடி பேர் இறக்குறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் சொன்னா, உலகம் முழுவதும் சொன்னா ஒரே வருஷத்துல 1 கோடி மக்கள் எனக்கு இறக்குறாங்க, 1 கோடி மக்கள் பிறக்குறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறது 8 கோடி மக்கள். அப்போ 1 கோடியான மக்கள் உணராமையே இறந்தும் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இந்த இயற்கையை தின்னு 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 இயற்கையையும் அழிச்சு தன்னையும் உணராம எப்படி ஒரு மோசமா போயிட்டு இருக்கு. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு தன்னை அறிவதற்கு முறைகள் சொன்ன ஒரே பாதை கண்டுபிடித்த நம் முன்னோர்கள் அசித்தர்கள் தான். 1000 1000 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எஜுகேஷன் சிஸ்டம்னா இது எஜுகேஷன் சிஸ்டம், தி லாங்குவேஜ்னா இதுதான் உண்மையான லாங்குவேஜ், பாதைனா இதுதான் பாதை அப்படின்னு அவ்வளவு தெளிவா ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலே மெய்ஞானத்தை கூட்டிட்டு போயிடும். ஒரு வார்த்தை போதும் மெய்ஞானத்தை கூட்டிட்டு போறதுக்கு. அப்போ அவ்வளவு தெளிவா ஒரு வார்த்தையிலேயே நீ புரிஞ்சு மேல வந்துருன்னு சொல்ற அளவுக்கான கொடுத்துட்டாங்க, ஏமாறவே முடியாது. அப்படி இருக்கிற மக்களை கூட ஏமாந்து போய் செம்மறியாடுகளை இப்ப மாறிட்டோம் சரிங்களா. தமிழ்நாட்டுல ஞானிகளும் யோகிகளுமா இருந்தாங்க, இங்கதான் நம்முடைய ஈசன் தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு சொல்ற அளவில் இருந்தாங்க. ஆனா அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா பக்கமுமே பாரத தேசம் முழுமையுமே கைப்பற்றினாலும் நம்முடைய தமிழ்நாட்டை வந்து எப்பவுமே வந்து தமிழ்நாடு தென்னிந்தியா முழுவதுமே அந்நியர்கள் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காம இருந்தாங்க. கல்வி முறை சிதைய 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 நம்முடைய
பலவீனம் அடைஞ்சு 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 இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். விடுங்க, பார்க்கறது கொஞ்சம் பேர், நம்மளா தேறி வரலாம். ஆச்சுங்களா, தேறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் காணாமல் போயிடுவேன், நீங்க காணாமல் போயிடுவீங்க. ஆனா இந்த கருத்துக்கள், சித்தர்களின் கருத்துக்கள் என்றென்றும் இருக்கும். கோடான கோடி மக்கள் இப்போ ஒரு வெறும் ஒரு ஒரு 5000 6000 பேருக்குள்ள சுருங்கிருச்சு இந்த உண்மையான அரிய கருத்துக்கள். இது இனி பரவுவதும் பரவாம அவன் பார்த்துக்குவான். நம்ம உறுதியை ஃபாலோ பண்றோம், சரிங்களா? நமக்குள்ள ஃபாலோ பண்றோம். இறைவனை வெளியில போய் தேட வேண்டியதில்லை. நமக்குள்ள ஒடுங்கும் சோதியை நம்மளே கணிச்சு கணிச்சு நமக்குள்ள நிலைக்கு ஆரம்பிச்சிருவோம். நம்ம எல்லாம் ஒரு கருவியா செயல்படுவோம், சரிங்களா? வாழ்க வளமுடன். நான் கூட இப்படி வீடியோ எல்லாம் போட்டு அது இது வேலைகள் செஞ்சு ஆற்றல் விரையும் தான் வெளி உலகத்துல. ஆனால் அது பல 100 பேருக்கு பயன்படுங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த அளவுல ஆற்றல் விரயம் செய்ய வேண்டுங்கிற தேவை கூட இல்லை. என்னை பார்த்து பார்த்தே நீங்க சித்தர்களா கூட மாறிடலாம், ஆச்சுங்களா? பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு ஒரு கேள்வி, இதோடு நிறைவு செஞ்சுக்கிறேங்க, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. ஐயா, இப்போதைக்கு ஒரு முக்கியமான தேவை பொருளாதாரம், அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள், எடுத்து தெரிவியுங்கள். இருந்தால் ஒரு பொருளாதார தேவைதான் அத்தனை நிலைமையையும் நம் முன்னேற்றத்துக்கு காரணமாகிறது. தயவு கூர்ந்து பொருளாதாரத்துக்கு ஏதாவது வழி கூறுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளுள்ளாருக்கு பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாதியாங்கன்ட்டு பொருள்ங்கிற ஒரு விஷயம், பொருளாதாரம்ங்கிற ஒரு விஷயம் இல்லை என்றால் இந்த உலகத்துல வாழ்வது கடினம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிதான் வச்சிருக்காங்க. பொருளாதாரத்தை நாம் யாருமே முழுமையா புறக்கணிச்சுட்டு போக சொல்லல. ஆனா தேவைக்கும் ஆசைக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் அவன் கார் வச்சிருக்கிறான், நானும் கார் வச்சிருப்பேன் அப்படின்ட்டு ஓடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுல நிலையுங்கள். அடுத்தவன் நான் ஐடில வேலை செஞ்சு 1 லட்சம் சம்பாரிச்சாதான் மரியாதைன்னு ஓடுறான்ட்டு நீங்களும் ஓடாதீங்க. உங்களை சுத்தி இருக்கும் வாய்ப்புகளை கவனியுங்க. பெரிய முதலீடெல்லாம் போடாம தொழில்களை எந்த தொழிலையும் செய்யறதுக்கு பாருங்க. ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு சேவை செய்து அந்த சேவையின் மூலமாக பெரிதொரு உயிர் பயனடையும் போது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைச்சு அது நியாயமானது. பிற உயிர்களை வதைத்து நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவதனால் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் தடைபடும். பிற உயிர்களை வதைக்காமல் பொருளாதாரத்தில் உங்கள் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி செய்யுங்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக உங்கள் பொருளாதாரத்தை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் இருக்கும் இடம், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் இருக்கும் சிட்டி, உங்கள் ஏரியா, உங்களுடைய தொழில், உங்களுடைய கல்வி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், அதை முதலீடு செய்வது, அடுத்தது உங்கள் கடன், உங்களுடைய இஎம்ஐ, எல்லா விஷயங்களையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்கள். நான் பொருளாதார எக்ஸ்பர்ட் கிடையாது. பொருளாதாரத்துல சுத்தி சுத்தி எல்லாவற்றையும் பார்த்துட்டு வந்திருந்தாலும் நான் அதுக்குள்ள போறது கிடையாது. ஏன்னா என்னை நான் முழுமையா அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எது நடக்கணுமோ அவன் செயலாக விட்டு விட்டேன். ஆனால் உங்களுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கு அப்படிங்கும்போது அதற்கு தகுந்தாற் போல ஆராய்ந்து முடிவெடுத்து செயல்படுங்கள். ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றவ, சுய இன்பம் பண்றவ, பெண் பின்னாடி போறவ, ஸ்திரீ லோலனா இருக்கிறவ, இத்தனையும் இருப்பதனால் பல்வேறு நோய்களுக்கு ஆட்பட்டவனாலேயே பொருளாதாரத்துல நிலை பெற்று மேல வர முடியும் போது, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து உங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளாக நிலை பெற்றுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் பொருளாதாரத்தில் எளிமையாக வலிமை அடையலாம். ஒரே ஒரு 5000 ரூபாய் சைக்கிளும் ஒரு 2 குண்டாவும் வாங்கிட்டு நீங்க ரோட்டோரத்துல போய் ஒரு சூப் ரெடி பண்ணி கொடுத்தா கூட டெய்லியும் 1000 ரூபாய் சம்பாதித்து விடலாம். ஒரு பிற உயிர்களுக்கு நன்மை செய்வது போல செயல்பட முடியும். உங்களால் முன்னேற முடியும். கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பார். தேவையில்லாத விஷயங்களை எதிர்பார்க்காதீர்கள். போதுங்களா? என்னால் என்ற நான் சொல்லி, பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆதாரம் தான், நிச்சயமா பொருளாதாரம். உங்களுக்கு என்னதான் வேலை சொல்லுங்க, ஏதாவது ஒரு பணி செய்கிறீங்க, அது பிறருக்கு பயனுள்ள வகையில் செய்யும் போது அது உங்களுக்கு பொருளாதாரமா மாறிடும். பெரிய முதலீடுகள் செய்யாதீர்கள். அது மட்டும் உசாரம், கடன் வாங்காதீர்கள். எக்காரணம் கொண்டும் கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி ஒரு பொருள் வாங்கணும், தயவு செஞ்சு போயிடாதீங்க, ஆச்சுங்களா? வீடு கட்டணும், அது தேவைதான், தேவைதான், எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதை கடன் வாங்கி கட்டாதீர்கள், அதுக்கு வாடகைக்கே இருந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி எல்லாம் யோசிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இறைவன் நமக்குள்ளாக அறிவு கொடுத்துருக்காருல்ல. இந்த காலத்துல எல்லாரும் காசுக்கு தானே ஓடுறாங்க. நானுமே அதை பத்தி பேசாட்டி என்னன்னு தான் நான் தவிர்த்துட்டு இருக்கிறேன்னு ஒழிய, அதை பத்தி பேச வேண்டாம், பேச முடியாதுன்ட்டு இல்ல. அதை பத்தி பேச வேண்டிய தேவை, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை பொருளாதாரத்தில் ஓடிக்கொண்டிருப்பவர்களிடம் இருக்கு நிறையா. நம்முடைய யூடியூப்லயே எவ்வளவோ 1000கணக்கான மக்கள் பொருளாதாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, சரிங்க? எல்லாருக்குள்ள இருந்துமே சொல்றது சிவம் தானே, ஈசன் தானே. சோ அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லாவற்றையும் நாமளே சொல்லணுங்கிறது இல்லை. ஒரு உடல் நலம், அது மருந்து மாத்திரை, அது இதெல்லாம் ஒரு ஹீலர் பாஸ்கர் அருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய வீடியோ எல்லாம் பாருங்க. பொருளாதாரத்துல எதுல முதலீடு பண்றது, என்ன பண்றது அப்படின்ட்டு மணி பேச்சு அப்படின்ட்டு ஒரு ஒரு ஐயா சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது போல விஷயங்களை கவனியுங்கள். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அறிவை வளர்ச்சிக்குள்ள நீங்க கவனிங்க. அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்களை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை அந்தந்த இதுல எக்ஸ்போர்ட்டா இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ரிச் டேட் புவர் டேட் நல்ல புத்தகங்கள் வந்துச்சுங்கிறாங்க. நெப்போலியன் ஹில் அப்படிங்கிற ஒரு மேதை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு கோடீஸ்வரர்களான பத்தி எல்லாம் கூட சொல்லியிருக்காரு. இது மாதிரி
அந்தந்த இதுல எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்க அதுல கிராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பிரம்மச்சரியத்தை பற்றி நாம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இதை பற்றி தைரியமா முன் வந்து அதிகமான மக்கள் பேசுவதில்லை. அப்படியே ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசி கொண்டிருந்தாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆன்மீகத்தோடு இணைக்காமல் பொதுவா பேசிட்டு அதனுடைய முழுமைத்தன்மையை சொல்லாம விட்டுறாங்கிறனால நம்ம அதை எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. சோ ஆகவே நீங்க பயன்படுத்திக்குவாங்க. ஒருவேளை பிரம்மச்சரியத்தை பற்றி தெளிவாக முற்று முழுதாக இன்னும் யாரேனும் வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்ம இது பேசுறதை நம்ம தவிர்த்துருவோம். அது சரிங்களா, நம்ம எதுக்கு ஆற்றல் தெரியும் பண்ணிட்டாதோ அவங்க சொல்றாங்களே அப்படின்ட்டு போயிடலாம். ஆனா இது கடமையாக கொடுக்கப்பட்டதால் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால பாருங்க, உங்களுக்கு வந்து தேவை வரும்போது பாதையும் வரும், தேவை வரும்போது நீங்கள் தேடப்படுவீர்கள். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நாளைய தினம் நம்ம சந்திச்சுக்கலாம், நிறைய பேசலாம். சகோதரர்களே, முழுமையா இவ்வளவு நேரம் இந்த சேனல் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அனைவருக்கும் நன்றி. உங்கள் ஆற்றலை நீங்கள் விரயம் செஞ்சுதான் பாத்துருக்கீங்க. இதுல இருந்து ஏதாவது சில நல்ல கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்னா அதை நான் இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம், மன உறுதியோடு வாருங்கள். வாழ்க வளமுடன்.